கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது ரோமர் 4:21 அவனுடைய விசுவாசத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இதிலே முதலாவதாக ஒரு 4 காரியங்களை அவன் விசுவாசத்தில் இருந்ததை நாம் பார்ப்போம். விசுவாசத்தில் அவன் வல்லவனானான். ஹீ வாஸ் ஸ்ட்ரெங்தன்ட் இன் இஸ் ஃபெய்த். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்ற பெயரை பெற்றான். காரணம் 17 இப்படி வாசிக்கிறோம், ரோமர் 4:17, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடியே அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். தேவனை பற்றிய அந்த அறிவு அவனுக்கு அப்படி இருந்தது. அவருடைய வார்த்தையின் மேல் அவ்வளவு நம்பிக்கை உடையவனாய் விசுவாசம் உடையவனாய் இருந்தான். அது எந்த சூழ்நிலையில் இருந்தான்? முதலாவது காரியம் 18:18, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே நம்பிக்கைக்கு மேலே ஒரு படிதான் விசுவாசம். அவன் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். இந்த காரியம் நடக்கும் என்பதற்கு நம்புகிறதற்கு 1% கூட வாய்ப்பில்லாத சூழ்நிலையில் அவன் ஆண்டவரை அப்படியே விசுவாசித்தான். நாம் அவனுக்கு 99 சாராளுக்கு 89 கர்ப்பமாவதற்கு 0.1% கூட ஹோப் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் என்று அவன் விசுவாசித்தான். மரித்த 4 நாறிப்போன லாசர்வை தூக்கத்திலிருந்து எழுப்புவது போல, லாசர்வே வெளியே வா என்று இயேசு கல்லறையிலே சென்று அழைத்தார். அவர் கல்லறையில் அழப்போகிறார் என்று தான் நினைத்தார்கள். ஆனால் அவரோ அவனை உயிரோடு எழுப்பி சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று அவனை உயிரோடு எழுப்பி காட்டினார். தண்ணீரை இயேசு திராட்சரசமாக்கினார். நிறம் மனம் குணமற்ற தண்ணீர் அங்கே நிறமுள்ள மனமுள்ள குணமுள்ள ஒரு திராட்சரசமாக மாற்றினார். வெறும் தண்ணீரை அவர்களை நிரப்ப சொல்லி உடனே அதை அள்ளி பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொடுங்கள் என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவர் அப்படித்தாங்க, அவரை நம்பணும். பவுல் தன்னுடைய கப்பல் பிரயாணத்திலே அப்போஸ்தலர் 27:25 சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். நம்பிக்கையாக இருக்கணும் ஆண்டவரிடத்தில். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அவரையே நம்பி இருக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு வேண்டும். அருமையானவருடைய சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கலாம். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போன நேரத்திலும் பவுல் நம்பிக்கை உள்ளவனாய் அந்த 276 பேர் நடுவிலே அவனும் ஒருவனாய் எழும்பி நின்று அவன் சொல்லுகிறான், உன் நிமித்தம் உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் நான் தயை பண்ணினேன், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் பவுலோடு அன்று ராத்திரி சொன்னதை அவன் பகல் வேளையிலே சொல்லி காட்டுகிறான். எனக்கு அவர் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், ஆகவே இந்த கப்பல் பிரயாணத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இதோடு 14 நீங்கள் ஒன்றும் சாப்பிடாதில் இருக்கிறீர்கள், புசியுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் பலன் உண்டாகும் தப்பிப்பதற்கு என்று சொல்லி எல்லாரையும் அவன் ஆறுதல் படுத்தி கர்த்தர் தனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று விசுவாசித்தான். நம்புகிறதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் நாம் விசுவாசிப்பது தான் நம்பிக்கை. 2 காரியம் 19:19, ரோமர் 4:19, அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் விசுவாசத்திலே பலமுள்ளவனாயிருந்தான். 100 சாராளுக்கு 90 ஆகுது, கிட்டத்தட்ட 99 ஆபிரகாமுக்கு,
சாராளுக்கு 89 வயது. அடுத்த வருடம் இந்நேரம் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொன்ன நேரம். சூழ்நிலையை பாருங்கள், வித்தியாசமாக இருக்கிறது. சூழ்நிலையை பார்க்கவில்லை, தன் சரீரம் செத்துப்போனது. காரோளுடைய சாராளுடைய கற்பம் செத்துப்போனது, அதை எண்ணாது இருந்தான். அநேகர் வந்து உங்களிடத்தில் சொல்லுவார்கள், இனி இந்த காரியம் நடக்காது, அது எல்லாம் காரியம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கலை. எனக்கு தெரியும், ஒரு சகோதரி அரசாங்க வேலைக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு, அதாவது எடுக்க வேண்டிய நபரெல்லாம் அந்த வேலைக்கு எடுத்துட்டாங்க, ஒருத்தர் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டார், அதனால் இன்னொருத்தர் எடுத்தாகணும். நம்பிக்கையோடு இருக்கிற அந்த விசுவாசிட்ட மற்றவங்க சொல்கிறாங்க, உனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு, அவங்க சொன்ன வயசை விட உனக்கு ஒரு வயசு கூட இருக்குது, உனக்கு வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணும்படி போயிருந்தேன். இப்பொழுது காவியானவருடைய இதில் ஏவுதலில் நான் சொன்னேன், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டே இருங்க, நடக்காதுன்னு சொன்ன காரியம் வீட்டுக்கு போய் சேர்ந்தவொடனே நடந்துட்டுன்னு சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க, விசுவாசத்தோடு வீட்டுக்கு போங்க, கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டாருன்னு. அவங்க வீட்டுக்கு போனவுடனே பார்த்தா ஒரு தபால் வந்திருந்தது, அதில் யூஆர் செலக்டடுன்னு எழுதியிருந்தது, உங்களை நாங்கள் வேலைக்கு எடுத்துட்டோன்னு வந்தது. நேராக போய் பார்த்தபோது தான் அந்த ஒரு அற்புதம் நடந்தது. கேட்டு கேள்விப்பட்டார்கள், இவர்கள் எடுத்துக்கொள்ள நான் எடுக்க வேண்டிய வேலைக்கு எடுக்க வேண்டிய நபர்கள் எல்லாரும் எடுத்துட்டாங்க. அந்த எடுத்தவங்கள திரும்ப செக் பண்ணும்போது ஒருத்தர் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டார், இப்போ இன்னொருத்தர் எடுத்தாகணும். நெக்ஸ்ட்டு பர்சன் யாருன்னா இவங்க தான், இவங்களுக்கு ஒரு வயசு கூட இருக்குது. அதனால் அவங்க சட்டங்களெல்லாம் படித்து ஒரு வயசு கூட இருந்தால் இதில் எடுத்துக்கலான்ற ஒரு சட்டத்தை காட்டி அவங்கள வேலைக்கு எடுத்துட்டாங்க. அவங்க அரசாங்க வேலைக்கு போயிட்டாங்க. மனுஷரால் கூடாது, தேவனால் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கலை. சூழ்நிலையை பார்த்து பயந்துடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. மூணாவது காரியம் 20வது வசனம் பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். மூணாவது, அவன் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து, வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகமே இல்லை அவனுக்கு. வாக்குத்தத்தம், வேதத்தில் எழுதப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் கிரேக்க மொழியிலே லோகோஸ் என்று சொல்லுவார்கள். அது எழுதப்பட்ட வார்த்தை. கிரேக்க மொழியில் ரேமான்னு சொல்லுவாங்க, அது சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த லோகோஸ் ஆகிய ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் உள்ள லோகோஸில் நமக்கு சொல்லப்பட்ட ரேமா வார்த்தை இருக்கிறது, அதுதான் வாக்குத்தத்தம். ஆண்டவர் அவனுக்கு நேரடியாகவே சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார், அவ்வளவாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லுகிறார். 86 வயது இருக்கும்போது, 75 வயதில் உன்னை பூமிக்கே அநேக பிள்ளைகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன் என்று சொன்னவர், உன்னை பெருக பண்ணுவேன் சொன்னவர், 11 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு குழந்தை கூட இல்லை. அப்போ வானத்து நட்சத்திரங்களை போல் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் சொல்கிறார். அவனுடைய வார்த்தை மேலே அவன் சந்தேகப்படவே இல்லை. ஆண்டுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யுறையாத வார்த்தை. அருமையானவர்களே, பவுலுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார், யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். என்னாகவும் 23:19 சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனு புத்தர்ன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்தில் யாக்கோவையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஓசியா 11:9 வாசிக்கிறோம், நான் மனுஷன் அல்ல, நான் தேவனாயிருக்கிறேன், நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் மாறாதவர், வாக்கு மாறாதவர். அந்த வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்கணுமே ஒழிய அவிசுவாசிக்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. தோமா சந்தேகப்பட்டான், இயேசு உயிரோடு எழுந்தார், நாங்கள் பார்த்தோம், அவர் நம்முடைய கைகளை வந்து பாருங்கள் என்று சொன்னார், நாங்களும் கைகளை பார்த்தோம், அதில் துவாரம் இருந்தது,
அவரை ஆணிகளால் அடித்த அடையாளங்களை பார்த்தோம் என்று சொன்னபொழுது அவன் சொல்லுகிறான், நான் அவரை பார்த்து அவருடைய காயங்களிலே என் விரலை இட்டு பார்த்து தான் நான் நம்புவேன்னு சொல்லிட்டான். நீங்கள் சொல்கிறத நான் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டான். இயேசு மறுபடியும் அவர்கள் இருக்கும் இடத்தில் தோன்றி அவனுக்கு சொன்னார், தோமாவே, கண்டு நம்புகிறவனோட காணாது நம்புகிறவன் தான் பாக்கியவான். இங்கே வந்து உன் விரலை இட்டு என் கையை பார், என் உன் கை விரலை என் விலாவிலே போடு என்று சொன்னார். ஈட்டியினால் குத்தின காயங்களையும் ஆணிகளால் அடித்த காயங்களையும் காட்டினார். அவன் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னான், ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொன்னான். மை லார்ட், மை லார்ட், மை காட் என்று சொன்னான். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை கண்டிப்பாக செய்வார், கவலைப்படாதீங்க, விசுவாசிங்க. அவருடைய வாக்குத்தத்தை குறித்து அவிசுவாசிக்காதீங்க, சந்தேகப்படாதீங்க. நான்காவதாக 21வது வசனம், ரோமர் 4:21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். முழு நிச்சயமாக 100% நம்பினான். நம்பினது மட்டுமல்ல, அறிக்கையிட்டு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். கர்த்தர் அவனுக்கு அதை வாய்க்க பண்ணினார் விசுவாசத்திலே. அதனால் வல்லவனானான். அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்திலே வல்லவர்களாயிருங்கள், விசுவாசத்திலே ஸ்ட்ராங்காக இருங்க, வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படாதீங்க, விசுவாசிங்க, நம்புங்க. நம்புகிறதுக்கு எதுவில்லாத சூழ்நிலையிலும் நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தம்முடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.